ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லும் குருஜி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்ரானிக்ஸோட ஒயர்லெஸ் மவுஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜீப்ரானிக்ஸோட ஒயர்லெஸ் மவுஸ் நான் கையில் வச்சுருக்கேன். இது வந்து ஜீப்ரானிக் டேஷுங்கிற ஒரு மாடலு. இதிலே வந்து இன்பில்ட்டாக அடாப்டர், ஒயர்லெஸ் அடாப்டர் எல்லாமே வந்துடும். நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். டபுள் ஏ பேட்ரி. இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னங்கிறது. நான் வந்து இதை வந்து ஒரு ஆஃப்லைனில் தான் நான் வாங்கினேன். ஆன்லைனில் வந்து அவைலபிளாகவே இருக்குது. ஆன்லைன்லேயும் கொஞ்சம் டெலிவரி ஆகிறதுக்கு லேட் ஆகும். எனக்கு இது வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அப்புறம் பர்சனல் யூஸ்க்காகவும் இது வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டனால நான் ஆஃப்லைன்லேயே நான் வாங்கிட்டேன். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் இதை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். நம்ம அந்த ஜீப்ரானிக்ஸ் மவுஸை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி வந்து எல்இடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து அடாப்டரும் இருக்குது. நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு. அதோட சிம்பிள் போட்டிருக்காங்க, ஜீப்ரானிக்ஸோட சிம்பிள் போட்டிருக்காங்க. இங்கே வந்து டிபிஐன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் மவுஸு ஸ்க்ராலிங் பட்டன் இருக்குது. இப்போ நம்ம இந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதில் நான் வந்து செல் போட்டு வச்சுருக்கேன். பேட்ரி டபுள் ஏ பேட்ரி போட்டிருக்கேன். இங்கே தான் வந்து அடாப்டர் இருக்குது. இந்த ஜீப்ரானிக்ஸ் மவுஸில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இதில் கிடையாது. ஜஸ்ட்டு பேட்ரி போட்டு நம்ம இந்த அடாப்டரை வந்து ப்ளக் பண்ணால் போதும். நம்ம லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ இந்த ஒயர்லெஸ் மவுஸை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த அடாப்டரை வெளியே எடுக்கலாம். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஒயர்லெஸ் அடாப்டரை வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். அது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக நம்ம ஜஸ்ட் இதை வந்து ப்ளக் பண்ணால் போதும். எந்த ஒரு டிரைவர் சாஃப்ட்வேரும் தேவையில்லை இந்த மவுஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஜஸ்ட் இந்த அடாப்டரை மட்டும், யூஎஸ்பிஐ அடாப்டரை மட்டும் நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டபுள் ஏ பேட்ரி மட்டும் போட்டு நீங்கள் இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே ஹார்டாக இருந்தது. லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இந்த பட்டனை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்க்ரால் பண்ணுவோம். ரைட் கிளிக் கூட நம்ம கம்மியாக தான் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் கிளிக் பட்டன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருந்தது. மித்த மவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது. வெயிட்டாக தெரியல, ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் பக்கம் இந்த மவுஸை யூஸ் பண்ணேன். இது வந்து எப்படின்னா, நம்ம ஐடியலாக ஒரு 1 மினிட் நம்ம விட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆகிடுது. திருப்பி நம்ம இதை அந்த மவுஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம எங்கேயாவது வச்சு நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா போதும், இது திருப்பி டேர்ன் ஆகிடுது. இதுக்கு இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயர்லெஸ் மவுஸு, போர்ட்டபுளாக இருக்கும். நம்ம எங்கே வேணால் டக்குன்னு எடுத்துகிட்டு போய்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கலாம். அவங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுக்கவே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஆன் ஆஃப்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இது சுவிட்ச் எதுவும் இல்லை இந்த மவுஸை ஆஃப் பண்ணுறக்கும் ஆன் பண்ணுறதுக்கும். இதனால் என்ன ஆகும்னா, பேட்ரி மேபி இது வந்து சீக்கிரமாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். நான் 350 வாங்கினேன். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. 320 அந்த பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் இந்த மவுஸை வாங்கிக்க முடியும். இதில் வந்து 2 கலர் வேரியண்ட் வருது. இது வந்து ஃபுல் பிளாக் நான் எடுத்துருக்க வாங்கியிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜும் இந்த ரைட் சைடு எட்ஜும் வந்து ப்ளூ கலரில் வர மாதிரி ஒரு கலர் வேரியண்ட் கொடுக்குறாங்க. இந்த 2 கலர் வேரியண்ட்டும் இருக்குது. ப்ளூ வேரியண்ட்டு பார்க்குறக்கு இதை கூட இன்னும் நல்லாயிருக்கும். பிளாக் பிடிச்சிருந்தால் நீங்கள் பிளாக்கே வாங்கிக்கலாம். எனக்கு அங்கே வேறு கலர் வேரியண்ட் அவைலபிள் இல்லை ஆஃப்லைனில். ஸோ இது ஒன்று தான் எனக்கு ஆப்ஷனு. சரி, நான் வாங்கிட்டேன். இந்த மவுஸை நான் ஆல்மோஸ்ட் 10 டேஸ் பக்கம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. இது மவுஸ் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அப்புறமா யூஸ் பண்ண பழகிருச்சு. இந்த லெஃப்ட் பட்டன் ரைட் பட்டனுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவே இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹார்டாக இருக்கும், இது வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறமா இந்த ஒரு 1 or 2 டேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமே நான் இந்த மவுஸுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டேன். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி வந்து சீக்கிரமாகவே இழுத்துருது. இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இல்லாதனால இந்த மவுஸ் எப்பவுமே ஆல்வேஸ் வந்து இது ஆன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் போல். பேட்ரி வந்து ஃபுல்லாகவே தீர்ந்துருது. ஒரு 2 வீக்ஸ், ஒரு 10 to 12 டேஸ் அந்த இதுக்குள்ளேயே வந்து பேட்ரி டோட்டலாக தீர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா நான் நிப்போன் பேட்ரி போட்டிருந்தேன். இது வந்து புது பேட்ரி தான். நான் கவர்க்குள்ளேருந்து பிரித்து நான் புதுசாக போட்டேன் இந்த மவுஸ் வாங்கின உடனேயே. ஆனால் இது தாங்கவே இல்லை.
ஒரு 15 நாளைக்குள்ளேயே இது வந்து தீந்து போச்சு. நான் பர் டேக்கு வந்து ஒரு 8 hours பக்கம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் யூஸும் பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனலுக்காகவும் நான் ஒர்க் பண்ணுறக்காக இந்த மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி இதில் வேறு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, பில்ட் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து தான். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே நல்ல பிளாஸ்டிக் தான் இது, பி பண்ணியிருக்காங்க. அடாப்டரும் நல்லாயிருக்கு. ஜிப்ரான்ஸ் கம்பெனி நம்ம நம்பி வாங்கலாம். இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்குறிஞ்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.